இங்க பாருங்க, இங்க பகவான் என்ன பண்றார், இது வந்து காரண கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு, அதாவது பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் இடத்திலிருந்து பலராமர், பலராமர் இடத்திலிருந்து மூன்று விஷ்ணு வராங்க. இந்த சிருஷ்டி, இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதுனா, பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய முதல் வியாபகம் யாரு, பலராமர், பலராமர் இடத்திலிருந்து மூன்று விஷ்ணு வராங்க. முதல் யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய காரணதகசாயி விஷ்ணு, காரண கடல். இவர் எங்க படுத்துட்டு இருக்கார், காரண கடல்ல படுத்துட்டு இருக்கார். அதனால இவர் காரணதகசாயி விஷ்ணு. இவரிடத்திலிருந்தான் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் படைக்கப்படுகின்றன. பாருங்க, இங்க நிறைய பபிள்ஸ் இருக்கா, நீங்க இங்க பாக்கலாம். அவர் மூச்சு விடும் போது எண்ணற்ற பிரம்மாண்டம், பிரம்மாண்டம்னா என்ன, ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 14 லோகங்களை கொண்டது பிரம்மாண்டம். அதாவது பூமி, பூலோகா, போர்லோகா, சொர்க்கலோகா, தப்பலோகா, ஜனலோகா, மகரலோகா, சத்தியலோகம், கீழே அத்தல, வித்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தாளன்னு சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள். இப்படி 14 லோகங்கள் இருக்கு, இதை ஒரு அண்டம் என்று சொல்கின்றோம். இந்த மாதிரி கோடிக்கணக்கான அண்டம் இருக்கு, அதுதான் அகிலாண்ட கோட்டி. அகிலாண்ட கோட்டி சொல்றமா இல்லையா, கேட்டிருக்குமா இல்லையா? அப்போ அந்த அகிலாண்ட கோட்டினா, இந்த மாதிரி 14 லோகங்களை கொண்டது எண்ணற்ற கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. இங்க இருக்க இங்க இருக்கிற பகவானுடைய நாபியில பாருங்க, வயிற்றுல பாருங்க, பிரம்மா கிடையாது. அதாவது அவருடைய நாபியில வரக்கூடிய தாமரை, அந்த தாமரில பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா நம்ம சித்திரம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஆனா இங்க இருக்கக்கூடிய பகவானுடைய நாபியில பிரம்மா இல்ல, ஆனா இந்த ஒரு ஒரு பபுள்ஸ்குள்ளேயும் இருக்கக்கூடிய நாபியில பிரம்மா இருக்கார். ஒவ்வொரு பபுள்ஸ்குள்ளயும் இருக்கு இல்லையா? ஏன்னா இதுதான் பிரம்மாண்டம், இதுதான் ஒரு பிரம்மாண்டம். இந்த நாபில பிரம்மா இருக்கார், இங்கதான் 14 லோகங்கள் இருக்கு, இங்க பிரம்மா மூலியமா சிருஷ்டி நடக்கிறது. அந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணவர் யாரு, பகவான் காரணதகசாயி விஷ்ணு. இப்படி ஒரு ஒரு அண்டத்துக்குள்ளயும் போய் அந்த உலகத்தை காப்பாத்தி கொடுக்கறதுனால என்ன சொல்லப்படுறது, கர்ப்போதகசாயி விஷ்ணு. கர்ப்பம் என்றால் அண்டம் இல்லையா, அந்த அண்டத்துக்குள்ள போய் என்ன பண்றார், ஒவ்வொன்றையும் பராமரிக்கின்றார். அதனால கர்ப்போதகசாயி விஷ்ணு என்று சொல்லக்கூடிய விஷ்ணு, பிரபஞ்சங்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய காரணதகசாயி விஷ்ணு, அந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கு வந்து அது அண்டத்துக்குள்ள போய் அதை காப்பாத்தி கொடுக்கக்கூடிய கர்ப்போதகசாயி விஷ்ணு. அதன் பிறகு பார்க்கடல்ல இருக்கக்கூடிய ஷீரோதகசாயி விஷ்ணு, ஷீரோ என்றால் பால், அந்த பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, அவரிடத்திலிருந்துதான் எண்ணற்ற அவதாரங்கள் வருது.